ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன மென் ஆஃப் பிளாஸ்டிக் என்ற ஒரு கொரியன் மூவியை தான் பார்க்க போகிறோம். நம்ம அதில் டான் இருக்கார் இல்லையா, அவர் தான் அதில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. தலைவன் 100 பேர் வந்தாலும் ஒத்த கையால் சொல்லிட்டு அடிச்சது தானே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த வித ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இல்லை. இதுக்கு முன்னால் நம்ம பார்க்காத வேற ஒரு தலையை டிஃப்ரெண்ட்டாக காமெடியான ஒரு ஆங்கிள்லேருந்து காட்டியிருக்காங்க. தான் பிஸ்னஸ் ஐடியாவை சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற தலை அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறாரு, இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதில் யார் யார் பலிகடா வானாங்கன்றது தான் படத்தோட கதை. என்ன மாதிரியே உங்களுக்கும் படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோட நான் இப்படியே படத்துக்குள்ளே போயிடுறேன். படத்தை ஓப்பன் பண்ணால் பரபரப்பாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு சிட்டி, அதில் நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் இருக்க பெரிய காலுன்னு சும்மா தவளை தான் சுற்றிட்டு இருக்க தலையை காட்டுறாங்க. எப்படி இருந்த மனுஷன், இந்த படத்தில் மசாலா தடவன மண்டவோடு மாதிரி தலையோட மண்டையை செவ செவன் ஆக்கி விட்டுட்டுருக்கிறானுங்க. அது சரி, படத்துக்கு இப்படி ஒரு கேரக்டர் தேவைப்பட்டிருக்கும் போல, ஸோ அதை நம்ம தட்டி விட்டுருவோம். அப்புறம் தலையை பற்றி சொல்லணும்னா, தலைக்கு வேலை வெட்டி பிஸ்னஸ்ன்னு எந்த குழப்பும் இல்லை. ஆனால் எல்லாமே தான் காலு கடியில் இருக்க மாதிரி அப்படி ஒரு சீனை போட்டுட்ருப்பாரு. வேலை வெட்டி இல்லைன்றதுனால தலையை குறைச்சி எடை போட்டுற முடியாது. எந்த ஒரு வேலையை வேணும்னா உருவாக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் இவர்கிட்ட இருக்குது. இப்படி தலைக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்ததும் அடுத்த சீனில் தலையோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஒரு ப்ராடக்ட்டை வித்து தர சொல்லி தலைக்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். தலைக்கு இன்னொரு கேங்ஸ்டர் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான். ஊரை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் அவன் கேங்ஸ்டர், தலையை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு டம்மி பாவா. சின்ன வயசுலேருந்தே கேங்ஸ்டருக்கும் தலைக்கும் பழக வழக்கு இருக்குன்றதுனால கேங்ஸ்டரை பற்றின A to Z தகவல் தலைக்கு தெரியும். ஸோ எப்போவுமே கேங்ஸ்டரை ஒரு ஆளாவே தலை மதிக்க மாட்டார். இப்போ இந்த ப்ராடக்ட்டை அவன் தலையிலேயாவது கட்டி ஆகணும்னு ஃப்ரெண்டு ஒருத்தவன் கேட்கவே, எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி, அவர் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு கேங்ஸ்டரை கூப்பிட்ட தலை, இந்த ப்ராடக்ட்டை நீ தான் வாங்குற டாட் அப்படின்னு இவனை மிரட்டி அனுப்பி வைக்க, ஆக்சுவலாக கேங்ஸ்டர் இந்த ஹோட்டலுக்கு வந்தது தலையை மீட் பண்ணுறதுக்கு இல்லை, வேற ஒரு ரெண்டு பேரை மீட் பண்ணி பிஸ்னஸ் பேசுறதுக்காகத்தான். கேங்ஸ்டர் கூட ஜாங்ன்ற ஒரு பெரிய டாக்டரும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டரும் இருக்காரு. அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற டாக்டரை தலையோட ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும் போல. ஸோ அந்த ஆளை பார்த்ததும், ஏங்க இந்த ஆள் பிளாஸ்டிக் சர்ஜரியில் செம்ம மாசான ஆளுங்க அப்படின்னு தலையோட ஃப்ரெண்டு தலைக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல, கேங்ஸ்டருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற டாக்டர் கூட என்ன வேலை, அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு அன்னைக்கு நைட்டு இந்த மூணு பேரும் ஒரு பார்ல உட்காந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கப்போ தலை வாண்டடா போய் அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறாரு. இந்த மூணு பேருக்கு உண்டான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே ஒரு பொண்ணு. அவகிட்ட இதே மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட தேவை என்னவோ அதை பூர்த்தி செஞ்சு தரது தான் இந்த பொண்ணோட வேலை. ஸோ இந்த பொண்ணோட பேரை நம்ம மேனேஜர்னு வச்சுப்போம். தலை தேவையில்லாமல் இங்கே வந்து இவங்களோட மீட்டிங்கை கெடுக்கிறாரா? ஸோ தலையோட காது மலையை ரெண்டு வச்ச மேனேஜர், இங்கே வாயன் அப்படின்னு தலையை தனியாக கூறிட்டு போக, இவ மூலியமாகவே கேங்ஸ்டருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற ஆள் கூட என்ன வேலைன்றத தலை விசாரிக்கிறாரு. நம்ம அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற டாக்டரோட பேரை வெறும் டாக்டர்னே வச்சுப்போமா, அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவரோட டாக்டர் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க போல. ஸோ தொழில் பண்ண முடியாது இல்லையா, அதனால ஜாங்குன்ற ஒரு ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரும் கேங்ஸ்டரும் சேர்ந்து, உனக்கு லைசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, சில பல டாக்டருக்கு வேலையே தெரில, ஸோ அவங்களுக்கு வர சர்ஜரிலாம் நீ இல்லீகலாக பண்ணி கொடுன்னு அந்த டீலை பேசுறதுக்காகத்தான் இந்த டாக்டரை கூடவே வச்சிருக்காங்க. இதை மேனேஜர் மூலயமா தலை தெரிஞ்சுக்கிட்டதும் தலைக்கு ரொம்ப நேரமாக இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. எங்கடான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் தலைக்கு ஞாபகம் வருது, தலை ஸ்கூல் படிக்கும் பொழுது தலையோட ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தவனோட தம்பி தான் இந்த டாக்டர். ஸோ இதையே ஒரு சாக்கா வச்சு அவங்ககிட்ட பேசலாம்னு தலை எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவரோட ஆளும் தோற்றமும் டாக்டருக்கு நம்பிக்கையை கொடுக்கல. இவன் சும்மா ஊழ உதாறு போல, போர் அடிக்குதுன்னு நம்மகிட்ட வந்து மொக்க போட்டுட்டு இருக்கான்னு நினச்ச டாக்டர் தலை பேசுறத ரவ கூட மதிக்காம பாரை விட்டு கிளம்புறப்போ மேனேஜர் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து டாக்டர் கிட்ட கொடுக்குறா. இது ஒரு பியூட்டி பார்லரோட விசிட்டிங் கார்டு, பட் பேர் போன பார்லர். இந்த பார்லரோட ஓனர் உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்கன்ற விஷயத்த மேனேஜர் டாக்டர் கிட்ட சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்து அனுப்புனதும் அடுத்த நாள் டாக்டரை பத்தின மொத்த ஜாதகத்தையும் தலை மேனேஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னால பிளாஸ்டிக் சர்ஜரியில போடுன்னு போட்டாள் இந்த டாக்டர். சொல்ல போனா சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இருந்திருக்கு. ஆனா ஒருத்தவன் நல்லா இருந்தாதான் இன்னொருத்தவனுக்கு பிடிக்காதே, எப்படியாவது தட்டி விட்டுருணும்னு நினைப்பானுங்க இல்லையா. அதே மாதிரி இந்த டாக்டரோட வளர்ச்சியை பிடிக்காத யாரோ ஒரு ஆள் டாக்டர் ஒருத்தவங்களுக்கு சர்ஜரி பண்ண போறதுக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸை உசார் பண்ணி அவ மூலியமாவே சர்ஜரி பண்ண போற பேஷண்ட்டுக்கு அனஸ்தீஷியாவை கம்மியா கொடுத்து சர்ஜரியை சொதப்பி விட்டுறாங்க. நர்ஸே இந்த தப்பு பண்ணியிருந்தாலும் சர்ஜரிக்கு ஹெட்னு பார்த்தா அது டாக்டர் தானே. ஸோ டாக்டர் அவரோட வேலையை ஒழுங்காக செய்யலன்னு இதுக்காக தான் டாக்டரோட லைசன்ஸையே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட நிறைய இடத்துல டாக்டர் கடன் வாங்கியிருக்காரு. இன்னமும் அந்த கடன்லாம் நிலுவையில் தான் இருக்கு. ஸோ அந்த கடன் காசு அடைக்கணுன்றதுக்காகத்தான் கேங்ஸ்டர் கூடையும் ஜாங் கூடையும் சேர்ந்து டாக்டர் இல்லீகலாக சர்ஜரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காருன்ற விஷயத்த மேனேஜர் தலைகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நல்லா தாழ்வாரத்தில் தாம்பத்தியம் பண்ணுற தவளை குஞ்சு மாதிரியே இருக்காருல்ல டாக்டர், அவர் இவங்க இருக்க ஹோட்டலுக்கு வெளியவே
ரெண்டு கடன்காரங்கள்ட்ட கடன் காசு கொடுக்கறத தலை பார்க்கறாரு. ஓ, இவனுங்கள்ட்ட தான் நீ கடன் வாங்கியிருக்கியா அப்படின்னு தலை இதை பார்த்து ஒரு ஸ்மைலை போட. அதுக்கப்புறம் மேனேஜர் ஒரு பார்லரோட விசிட்டிங் கார்டை டாக்டர் கிட்ட கொடுத்தா இல்லையா, டாக்டர் அந்த பார்லருக்கு போறாரு. அந்த பார்லரை நடத்திட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு, அவ பேரை நம்ம ஓனர்னு வச்சுப்போம். இந்த பார்லருக்கு வரவங்க எல்லாருமே VVVVIP கஸ்டமர்ஸ். இந்த இடத்துல டாக்டருக்கு வேலை கொடுக்கறதுக்காகத்தான் ஓனர் டாக்டரை வர சொல்லியிருக்கா. பட் புளிக்கு வாழா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு ஓனர் கொடுத்த ஆஃபரை மதிக்காம டாக்டர் இங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த இடத்த விட்டு வெளியே வந்ததுமே காலையில ரெண்டு கடங்கார பசங்களுக்கு வட்டி காசு கொடுத்தாருல்ல டாக்டர், அவனுங்க இவருக்கு கால் பண்ணி நேரா இந்த ஹோட்டலுக்கு வா, முக்கியமான விஷயம் ஒன்று வாங்கிட்ட பேசணும்னு சொல்ல டாக்டரும் அங்கே போனா இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா கடங்கார பசங்களுக்கு முன்னால தலை உட்காந்துருக்காரு. இந்த ஆள் என்னடா பண்றாங்க அப்படின்னு தலையை பார்த்து டாக்டர் ஷாக்காக அங்க தலை பண்றாரு. பாருங்க ஒரு சம்பவம், டாக்டர் எந்த கடங்கார பசங்களுக்கு காசு கொடுக்கணுமோ அவனுங்களையே மிரட்டி உருட்டி இந்த டைம்ல தான் காசு கொடுக்க முடியும், அது வரைக்கும் என் தம்பியை யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுன்னு கடன் தொழிலிருந்து டாக்டரை வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. சரி, இந்த ஒரு ஃபேவரோட நிறுத்திப்பாருன்னு பார்த்தா அதுவும் இல்ல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு ஆபீசர் மேனேஜரோட கிளைண்ட், சோ அவரை பார்ட்டிக்கு வர மாதிரி வர வச்சு டாக்டரோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டுச்சு இல்ல, அந்த லைசன்ஸை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஆள் மூலியமாகவே தலை உசார் பண்ணி டாக்டர் கிட்ட கொடுக்கறாரு. இதை பார்த்ததும் டாக்டருக்கு சந்தோஷம் வந்துச்சோ இல்லையோ சந்தேகம் வந்து போச்சு. ஒரு மனுஷன் நம்ம கேட்காமலே அவ்வளவு ஹெல்ப் பண்றானா, கண்டிப்பா அவனுக்கு தேவையான ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம். சோ சொல்லுங்க ஜி, என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு டாக்டர் கேட்டதும், வேற என்னப்பா, நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற ஆளு, நானும் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன், பேசாம பிளாஸ்டிக் சர்ஜரி பிசினஸ் நீ நானும் பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிப்போமா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டதால இந்த பிளானுக்கு டாக்டரையும் ஒத்துக்க வைக்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மட்டும் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட முடியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்னா அதுக்கு சீஃப் டாக்டர்னு ஒருத்தர் வேணும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சேர்மேனு ஒரு டாக்டர் வேணும், இவங்க எல்லாரும் இருந்தா தான் ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ண முடியும். இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே கேங்ஸ்டரோட கையில தான் இருக்கு, அவன் தான் தலை எது சொன்னாலும் கேட்கற ஆளாச்சு. சோ தலையோட பிளானுக்கு அரகுற மனசோட அவனும் ஓகே சொல்லிடுறான். ஆனா ஜாங்னு ஒரு சீஃப் டாக்டரை பத்தி சொல்லிருந்தோம்ல, அவர் மட்டும் இந்த பிளானுக்கு ஒத்து வர மாட்டாரு. ஒன்னே நமக்கு ஒத்து வரணும் இல்லனா செத்து போணும், இதுதான் தலையோட பாலிசி. இவன் நம்மள ரொம்ப தொல்லை பண்றானே, இவனை என்ன பண்ணலாம்னு தலை யோசிச்சுட்டு இருக்கும் போதே தானா ஒரு சுச்சுவேஷன் அமையுது. ஜாங் பண்ண ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி சொதப்பி யாருக்கு இந்த ஆள் சர்ஜரி பண்ணாரோ அவங்க மூஞ்சியே விகாரம் ஆகி போச்சு. இதுல ஒரு கூத்து என்னன்னா, சர்ஜரியால மூஞ்சி விகாரமான ரெண்டு பேருமே மேனேஜரோட கிளைண்ட்ஸ். சோ அந்த ரெண்டு பேரும் மேனேஜர் கிளினிக்கு கூட்டிட்டு வந்து தாம் தும்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறா. இதை பார்த்த தலை மேனேஜரை தனியா கூட்டிட்டு போயிட்டு, சூப்பரா சண்டை போட்டமா, ஆனா நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே சண்டை போட்டன்னு வையன், குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கும், நீ போட்ட சண்டைய வெளியே எடுத்துட்டு வா, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு இவளை தூண்டி விட்டுறாரு. இவளும் தலையோட பேச்சை கேட்டு ஜாங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே இவளுக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பொண்ணுங்களை வச்சு போராட்டம் பண்ண விஷயம் பூதாகரமா வெடிச்சு ஜாங்கோட லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடுறானுங்க. இதுக்கு தாண்டா ஆசைப்பட்ட பாலகுமாரான குஷியான தலை அடுத்து கேங்ஸ்டரை மீட் பண்ணி, அந்த சீஃப் டாக்டர் போனா போயிட்டு போறாண்டா, நம்ம கிட்டதான் சுட்டிக்கான ஒரு பையன் இருக்கானே, அவனையே சீஃப் டாக்டரா மாத்திருவோம், நீ சேர்மேன் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த எடுத்து பேசு, ஒரு தொழில் அப்கிரேட் பண்றப்போ அதோட ஓனரையும் அப்கிரேட் பண்ணணும், ஓட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும்னு தலை சொல்லவே கேங்ஸ்டருக்கும் வேற வழி இல்லாம சேர்மேன் கிட்ட பேசி புது ஹாஸ்பிட்டலை திறக்கிறதுக்கு பர்மிஷனும் வாங்கிடுறான், ஹாஸ்பிட்டலையும் திறந்துடுறாங்க. ஆனா ஒண்ணுங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு தலை இந்த தொழில் ஆரம்பிக்கல, தொழில் ஆரம்பிச்சது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்ற தெளிவான ஸ்கெட்ச போட்டு தான் தலை இதுக்குள்ள காலே எடுத்து வச்சிருக்காரு. அதோட முதல் கட்டமா இவங்களுக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேரையே கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாவே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நிறைய விளம்பரத்துல பாத்துருக்கோம்ல, பிஃபோர் ஆப்டர், சர்ஜரிக்கு முன் சர்ஜரிக்கு பின்னு விளம்பரப்படுத்துவாங்களே, அதே மாதிரி சர்ஜரி பண்ண ஆளுங்களை போட்டோ எடுத்து சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின் இப்படின்ற விளம்பரத்தை ஊர் முழுக்க ஒட்ட ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் குவியோ குவின்னு குவியுது. டாக்டரால தனியா மேனேஜ் பண்ண முடியல, இதை பக்கத்திலேயே இருந்து பாத்துட்டு இருந்த தலை, யாம் இருக்க பயமே என்ன, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு மேனேஜர் லேடிய உள்ள எழுத்துறாரு. அவ ஒரு அஞ்சு பேரை கன்சல்ட் பண்றதுக்காகவே வேலைக்கு அப்பாயின் பண்றா. அந்த அஞ்சு பேரும் வெத்தலையிலேயே பித்தளை எடுக்கிற ஆளா இருப்பானுங்க போல. என் மூக்குல ஒரு பிரச்சனைங்க, பிளாஸ்டிக் சர்ஜரியில இதை சரி பண்ணி கொடுங்கன்னு ஒரு பேஷண்ட் வந்தா, ஏங்க மூக்கை மட்டும் பாக்குறீங்க, மூக்குக்கு மேல ரவோண்டு நெத்தி இருக்கு பாருங்க, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ட்ரீட்மெண்டா பண்ணிக்கோங்க, ஆஃபர்ல முடிச்சுக்கலாம்னு பயங்கரமா கஸ்டமரை கவர் பண்றாங்க. சோ இப்படி இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு போலீஸ் வராங்க. ஏண்டான்னு பார்த்தா நல்லா கழனி பானையில விழுந்த காக்ரோச் மாதிரியே இருப்பாள் ஜாங்கன்ற டாக்டர், அவனோட கதையை இவங்க முடிச்சாங்க இல்லையா, சோ இவங்களோட தகுதத்தான் வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த விஷயத்த போலீஸ் கிட்ட கோத்து விட்டுறான். அது என்ன விஷயம்ன்றதுதான் இங்க வேடிக்கையே. டாக்டர் எழுந்த லைசன்ஸ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பேசி தலை வாங்கி கொடுத்தாரு இல்ல, அது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண லைசன்ஸே இல்ல, தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக தலையும் மேனேஜர் லேடியும் சேர்ந்து பண்ண கூத்து தான் அது. சோ அது ஒரு ஃபேக் லைசன்ஸ். இந்த விஷயம் கேங்ஸ்டருக்கு தெரிஞ்சதும் போச்சு, எல்லாம் போச்சு, சேர்மேனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வையே,
அடுத்து 15 மாடி பில்டிங்ல ஒரு ஹாஸ்பிடல் திறக்கறதா சொன்னீங்களே, அதை ஊத்தி மூட வேண்டியதுதான் அப்படின்னு கேங்ஸ்டர் புலம்புறான். டேய், அப்ப நான் சொன்ன இந்த பிளான் நீ சேர்மேன் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு இதை கேட்டு தலை குதூகலமாக, டேய் முதல்ல நடக்கிற பிரச்சனையை முடிப்போண்டா, அடுத்து அதை பத்தி பேசிப்போண்டா அப்படின்னு தலை பேசினதுல கேங்ஸ்டர் காண்ட் ஆயிடுறான். அப்பதான் டாக்டருக்கு புதுசா ஒரு யோசனை மாட்டுது. இவங்களை பிடிக்க வந்த ரெண்டு பேருமே ஒரு புள்ள பூச்சி போலீஸ், டிபார்ட்மெண்ட்ல இருக்க பெரிய ஆளுங்க சொன்னா அந்த ரெண்டு பேரும் சைலண்டா போய் தானே ஆகணும். பார்லர் ஓனர்னு ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அவகிட்ட வர எல்லாரும் தான் VVVVIP கஸ்டமர் ஆச்சு. ஸோ அவகிட்ட போன டாக்டரும் தலையும் இந்த விஷயத்துல ஹெல்ப் கேக்குறாங்க. அவ அதுதான் சாக்குன்னு வச்சா பாருங்க ஒரு செக், இன்னும் மார்க்கெட்டுக்கே வராத கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாத ஒரு மருந்து எடுத்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இதை உங்களோட கிளினிக்ல சேல்ஸ் பண்ணுங்க, வர லாபத்துல உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. இதுக்கு ஓகேனா நான் போலீஸ் கமிஷனர் கிட்ட பேசுறேன்னு இவ ஒரு டீல போடவே இவங்களுக்கு ஒரு வழியே இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஓனர் சொன்னதுக்கு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. மருந்த தாறுமாற ஹாஸ்பிட்டல வித்து தள்ளுறாங்க, பணமும் மூட்டை மூட்டையா சேருது. இந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே தலை தான் பாத்துக்கிறாரு. ஸோ மருந்து வித்து வர பணம் எல்லாத்தையும் இவரோட ஆபீஸ் ரூம்லயே ஒவ்வொரு ரேக்லயா அடிக்க வைக்க பிசினஸ் டாப் டக்கரா போயிட்டு இருக்கு. நடுவுல இத்தனை வருஷமா தலை வாழ்ந்துட்டு இருந்த வீடை ஜப்தி பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருது. இப்பதான் காசுக்கு பஞ்சமே இல்லையே, ஸோ சம்பாரிச்ச காசுல வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை பாதி மட்டும் கொடுத்து இப்போதைக்கு வீட்டை தாமசப்படுத்திக்கிறாரு தலை. மீதி காசை இன்னும் கொஞ்சம் நாள்ல கொடுத்துக்கிறதா அக்ரிமெண்ட் போட, அடுத்த சீன்லயே சேர்மேன் சேர்மேன் அப்பப்போ ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருந்தோம்ல, அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக சைனால இருந்து கொரியாவுக்கு கிளம்பி வராரு. வந்த இடத்துல கேங்ஸ்டரை தவிர சேர்மேனுக்கு வேற யாரையுமே தெரியாது. கேங்ஸ்டர் வேற சேர்மேனுக்கு பக்கத்துல யாரையுமே விட மாட்டான். இதை பார்த்த தலைக்கு ஒரு காண்டு, அவன் பெரிய கொய்யா கொட்டை நம்மள கிட்ட போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இப்ப காட்டுற மாதிரி என் வேலைய என் கூடவான்னு டாக்டரை கூட்டிட்டு போன தலை போட்டாரு. பாருங்க தலை ஒரே போடா, சேர்மேனோட தாய்நாடு சைனா, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிட்ட போட்டாதான் நம்ம இந்த ஆள் கூட சேர முடியும்னு. என் சொந்த நாடும் சைனா தாங்க, நான் அங்கதான் பிறந்தேன், பட் கொரியால வளர வேண்டியதா போச்சுன்னு பாரபட்சமே பார்க்காம தலை ஒரு புழுவுல போடுறாரு. இத சேர்மேனும் நம்பவே இவங்க கட்ட போற 15 மாடி பில்டிங் ஹாஸ்பிட்டலுக்கு JTCன்னு பேர் வைக்கிறதா இருந்தது. அது கேங்ஸ்டர் பேரோட ஷார்ட் ஃபார்ம், நம்ம எதுக்கு இவன் பேரை வைக்கணும்னு JTCன்ற பேர் எடுத்துட்டு ஓசிஸ்ன்ற பேர் வைக்கிறதுக்கு தலை சேர்மேன் கிட்ட பர்மிஷனையும் வாங்கிடுறாரு. ஸோ ஓசிஸ்ன்ற பேர்ல 15 மாடி ஹாஸ்பிட்டல வச்சிடறாங்க. இதை ப்ரமோட் பண்ற மாதிரி டிவி ஆட்ஸ் டிவி ஷோன்னு தலை நிறைய ஐடியா கொடுக்குறாரு. அப்படி இவங்க நடத்துற டிவி ஷோல டாக்டர் இதுக்கு முன்னால யார சர்ஜரி பண்ணி அழகா மாத்தினாரோ அப்படி ஒரு பொண்ணை கூறிட்டு வந்து, பாத்தீங்களா எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டா அப்படின்ற விளம்பரத்தை பண்ணவே ஊர் முழுக்க இந்த ஹாஸ்பிட்டலோட பேரை மட்டுமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்துல டாக்டருக்கும் தலைக்கும் இந்த இடத்துல இருந்துதான் மனஸ்தாபமே ஆரம்பிக்குது. ஒரு டிவி ஷோல டாக்டர் பேசிட்டு இருக்கப்போ, உங்களோட இந்த வளர்ச்சிக்கு யாருங்க காரணம், யாருக்காவது நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்களான்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தவனே இந்த நிலைமை கூறிட்டு வந்தது, என்னதான் டாக்டருக்கு திறமை இருந்தாலும் சான்ஸ்ன்னு ஒண்ணு கிடைச்சாதானே சச்சினே, அந்த சான்ஸை வெளியே கொண்டு வந்தது தலை தான், அவரோட ஐடியால தானே எல்லாமே நடந்தது. பட் டாக்டர் தலையோட பேரை எந்த ஒரு பேட்டியிலையுமே மென்ஷன் பண்ணல. இதுலயே லைட்டா தலைக்கு மனசு உடைஞ்சிருது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம அடுத்த சீன்லயே சேர்மேன ஒரு பெரிய கார் பார்க்கிங் கூறிட்டு போயிட்டு, இங்க தாங்க நம்ம 25 மாடி பில்டிங்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறோம், இந்த பார்க்கிங் லாட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதாச்சே, நீ எப்படா அதை வாங்கலாம் கவலைப்படாதீங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே என் கூட ஸ்கூலில் படித்த சீனியர் தான், அவர்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி நான் அவரை உசார் பண்ணிட்டேன், இடத்த வாங்குறோம், 25 மாடி பில்டிங்கை கட்டுறோம், ஹாஸ்பிட்டலை ஆரம்பிக்கிறோம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு தலை சேர்மேன் கிட்ட பேசிகிட்டு இருக்க, அந்த பக்கமாக ஹாஸ்பிட்டலில் வேலையை முடித்த டாக்டர் தலையை தேடி தலையோட ரூமுக்கு வரும்போது ரூமில் தலை இல்லை. பட் தலையோட ரூமில் சேர்மேன் கிட்ட தலை ஒரு பிளானை பற்றி பேசிகிட்டு இருந்தாருல்ல, அந்த பிளான் இருக்கிறத டாக்டர் பார்த்துடுறாரு. ஓ, என்கிட்ட சொல்லாமலே நீ பல வேலைகளை பார்க்குறியா அப்படின்னு இதனால் தலை மேலே டாக்டர் காண்டாக. இன்னொரு பக்கம் சேர்மேன் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி இந்த பிளானுக்கு சேர்மேன் கிட்ட தலை ஓகே வாங்கினதுக்கு அப்புறம் சேர்மேன் ஒரு பெரிய ஆபத்துக்கு சொல்றாரு. அது ஒன்றும் இல்லப்பா, என் மருமக புள்ள ஒருத்தவன் சைனால பிளாஸ்டிக் சர்ஜரி படிச்சு முடிச்சிருக்கான், அவனுக்கு கொரியால தான் வேலை பார்க்கணும்னு ஆசையான், ஸோ நம்ம கட்ட போகிற பில்டிங்க்கு அவனை டைரக்டரா போட்டுருவோம், நான் உன்னோட ஆள் இருக்கால டாக்டர் அவனை கோ டைரக்டரா போட்டுருவோம்னு சேர்மேன் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கவே தலையே டாக்டர் கிட்ட பக்குவமா இதை பேசி ஓகே வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா நடுவுல இந்த உயர் ரக ஓனா இருக்கால கேங்ஸ்டர், அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தலை இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாலேயே இவன் ஒண்ணுக்கு ரெண்டா டாக்டர் கிட்ட கோத்து விட்டுறான். சோ வெறியாகி கிளம்பின டாக்டர் தலையை மீட் பண்ணி, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண அப்படின்னு காட்டு கத்து கத்தி தலையை வேற அடிக்க போக, டேய் சொன்னா கேளு, நீ அடிச்சா நான் தாங்கிடுவேன், பதிலுக்கு நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன், வேணாண்டா வேணாண்டான்னு தலை அவ்வளோ சொல்றாரு. டாக்டர் கேட்குற மாதிரி தெரியல. அப்புறம் என்ன பண்ண முடியும், உனக்கு சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும்னு புட்டாரு பாருங்க ஒரு பஞ்சு டாக்டர் மூக்கிலேயே தலை
மூக்கும் முலாம்பழம் மாதிரி வீங்கிடுது. அடுத்து அடிப்பட்ட டாக்டரை பக்கத்திலேயே உட்கார வச்சு, தம்பி அண்ணன் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், டைரக்டர் கோ டைரக்டர்ன்ற பொசிஷன்ல ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை, நம்ம செய்யற வேலையில தான் நம்மளோட வருமானம் இருக்கு, நீ வருமானத்தை பத்தி மட்டும் யோசி, இதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்காதுன்னு தலை எவ்வளவோ அட்வைஸ போடுறாரு. ஆனா இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து டாக்டரால மனசை மாத்திக்கவே முடியல. தலை எப்போ வந்து பேசினாலும் மூஞ்சி கொடுக்காமலேயே டாக்டர் பேசி பேசி தலையை அமைச்சிட்டு இருக்க, இது பத்தாதுன்னு இன்னொரு புது பிரச்சனை வேற ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட பேசி பார்க்கிங் லாட்டை வாங்குறதுக்கு தலை ஓகே பண்ணி வச்சிருந்தாரு இல்ல, திடீர்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைக்கு கால் பண்ணி, ஏம்பா கவர்மெண்ட் அந்த சொத்தை விற்க விட மாட்டேங்குதுப்பா, நானே ஒத்துக்கிட்டாலும் ஐயர் அபிஷியல்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, ஸோ நீ இந்த பிளானை டிராப் பண்ணிடுன்னு கூலா சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. யோ நீனா படக்கணும் இப்படி பேசிட்ட, இரியா நேரில் வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு கடகடன்னு கலெக்டரோட ஆஃபீஸ்க்கு தலை கிளம்பி போக, அங்கே தான் தலைக்கு ஒரு ஷாக்கு. கலெக்டரோட ஆஃபீஸ்ல இருந்து கேங்ஸ்டர் தலையை பிக்கப் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அதை பார்த்த தலை அவங்களோட காருக்கு பின்னாலேயே போய் அந்த ஹோட்டலுக்கு வெளியேயும் வந்துடுறாரு. என்னதான் இவனுங்க பிளானு, கேங்ஸ்டர் என்ன கலெக்டர் கூட பண்றான், இரு உள்ள போய் என்ன ஏதுன்னு பாத்துருவோம்னு தலை காரை வெட்டி இறங்கறதுக்குள்ளேயே அடுத்த பிரச்சனை ஆண்ட வேலை வருது. பியூட்டி பார்லர்ல இருந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத மருந்தை வாங்கி இவங்களோட ஹாஸ்பிட்டல்ல சேல்ஸ் பண்ணாங்கல்ல, தடை செய்யப்பட்ட மருந்தை பார்லர்ல வித்துருக்காங்கன்னு பார்லர்ல இருந்த மொத்த மருந்தையும் சீஸ் பண்ணிட்டு, இந்த பார்லர்ல இருந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் மருந்து வாங்கியிருக்கோ அந்த லிஸ்டையும் கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நியூஸ தலை ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் டாக்டரும் பாத்துட்டு இருக்கப்போ டாக்டருக்கு யாருகிட்ட இருந்தோ போன் கால் வருது. யார் பண்ணாங்கன்றது தெரியல, போன் கால் வந்ததுமே டாக்டர் கடகடன கார் எடுத்துட்டு போயிட்டு ஹைவேஸ்ல நிறுத்திட்டு இவரோட கார்ல இருந்து இன்னொரு காருக்கு ஷிஃப்ட் ஆகி, இந்த பிரச்சனைக்கு என்னதாங்க சொல்யூஷன் அப்படின்னு யாருகிட்டயும் ஐடியா கேட்க, இந்த பக்கம் கேங்ஸ்டரோட இடத்துக்கு போன தல, குன்னியா கலெக்டர் கூட நான் உன்ன பார்த்தேன், அன்னைக்கே இந்த மருந்த பத்தின விஷயம் நியூஸ்ல வருதுன்னா நீ தாண்டா இந்த வேலையை பாத்துருக்க அப்படின்னு வெறியில இருந்த தலை ஒரு பூச்சாடியை எடுத்து கேங்ஸ்டரோட மண்டைய பொழக போறப்போ அப்படியே இங்க சீனை கட் பண்ணி டாக்டர் மீட் பண்ண போன ஆள் யாருன்னு காட்டுறாங்க. கடைசியில அது பார்லரோட ஓனர். ஓனர் பண்ணா பாருங்க டாக்டர் ஒரு பிரெயின் வாஷ். டேய் எனக்கு தெரிஞ்சு தலை தான் இந்த விஷயத்த வெளியே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், நல்லா யோசிச்சு பாரு, ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் நீ, என்கிட்ட இருந்தும் ஹாஸ்பிட்டல் மருந்து வாங்கியிருக்குன்னு தெரிஞ்சா ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரான ஒன்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீ போயிட்டு ஹாஸ்பிட்டலோட மொத்த வருமானமும் தலைக்கு தானே, அதுக்காகத்தான் அவன் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பான், நீ ஒன்றும் பதறாத, அதான் நான் இருக்கேன்ல, என்கிட்ட இருந்து மருந்து வாங்கின எல்லா கணக்கு வழக்குலையும் தலை தான் சைன் போட்டிருக்கான், ஸோ நீ அவங்ககிட்ட இருக்க கணக்கு வழக்க புக்கை மட்டும் எடுத்துடுவா, அவனை கோத்து விரிட்டு ஒன்றை நான் காப்பாற்றுறேன், அப்புறம் நீ நானும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோம்னு எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ. ஓனர் டாக்டரை அவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ண அப்படியே அந்த பக்கம் தலை கேங்ஸ்டரை தூக்கி போட்டு பொழந்துட்டு இருந்தார் இல்லை. ஒரு கட்டத்தில் தலையை ஆசுவாசப்படுத்தின கேங்ஸ்டர், பங்கு சத்தியமாக இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லலை பங்கு, நீங்கள் மாட்டிக்கிட்டால் எனக்கும் தானே வருமானம் போயிடும், அப்புறம் நான் எப்படி இதை வெளியே சொல்லுவோம் சொல்லு, ஒருவேளை இந்த ரைட்ல மாட்டினா 2 ரூபா பீடி மாதிரியே இருப்பானே ஜாங்க, இதுக்கு முன்னால் அவன் தானே கோத்து விட்டான், அவனே இந்த தடவை கோத்து விட்டுருப்பான் நினைச்சாலும் அதுக்கு சாத்தியம் இல்ல, ஏன்னா அவன் லைசன்ஸ் புடுங்கின வேதனையிலேயே அவன் ஸ்ட்ரோக் வந்து படுத்துட்டான். பங்கு எனக்கு தெரிஞ்சு டாக்டர் தான் பங்கு இந்த விஷயத்த வெளியே சொல்லியிருப்பான், போலீஸ் எதுவும் வந்துச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியாதுங்க, தலை தான் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிறாருன்னு உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தட்டி விடுறதுக்காகத்தான் அவன் இவ்வளோ வேலையை பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன், ஸோ அவன் உசாராகிறதுக்கு முன்னால் நீ உசாராயிடுன்னு ஓனர் எப்படி டாக்டரை மூளை செலவு பண்ணாலோ அதை விட டபுள் மடங்கா கேங்ஸ்டர் தலையை மூளை செலவு பண்ண, இது முடிஞ்சதுக்கப்புறமா தலை டாக்டர்னு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரெண்டு பேரும் இங்கேயே நின்று பேசியிருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும், ஆனால் அவன் தான் பண்ணிருப்பான் இவன் மனசுக்குள்ளேயும், இவன் தான் பண்ணிருப்பான் அவன் மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை பற்றி பேசலை. தலை எதுக்காக இங்கே வந்தாரோ அவரோட ரூமில் அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. தலை போகிறத பக்கத்துலேயே இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த டாக்டர் தலை போனதுக்கப்புறம் தலையோட ரூமுக்குள்ளே போய் ஓனர் கேட்டால கணக்கு வழக்கு புக்கு அதை தேடிட்டு இருக்க சமயத்தில் திடுதிப்புன்னு தலை ரூமுக்குள்ள வந்துடுறாரு. ஐயோ இவன் கண்ணில் மாட்டினா 2வது அடிச்சு 4வது அடிச்சு அக்குள்ள வச்சிருவானே, சக்கம்மா மாயம்மா அல்லா ஏசு அங்காளம்மா எல்லாரும் என்ன காப்பாத்திருங்க, தலை கண்ணில் மட்டும் என்ன மாட்ட வச்சிடாதீங்கன்னு டாக்டர் வேண்டிக்கிட்டு ஒரு தூணுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு உள்ள வந்த தலை அப்படி என்னதான் பண்றாருன்னு லைட்டா எட்டி பார்த்தா தலை ஒரு ரூமுக்குள்ளேயே இன்னொரு ரூமை செட் பண்ணி வச்சிருக்காருன்றது இப்பதான் டாக்டருக்கு தெரியுது. இந்த ரூம்ல இருக்க அட்டை பாக்ஸ் எல்லாம் நவுத்துனா அங்க சீக்ரெட்டான ஒரு ரூம் இருக்கு, அதுல பாஸ்வேர்ட் போட்டா மட்டும்தான் உள்ள போக முடியும். நடுவுல கூட தலை மொத்த பணத்தையும் ரேக்ல வச்சுதான் சொன்னோம்ல, அது அந்த சீக்ரெட் ரூம்ல தான். இப்ப அந்த ரூமுக்குள்ள போன தலை அவருக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் இவரோட ரூம்ல ஒளிஞ்சிருந்த டாக்டரை பார்க்காமலே பணத்தோட தலை கிளம்பி போனதும் டாக்டர் அந்த சீக்ரெட் ரூம் ஓபன் பண்ண பாக்குறாரு, பட் முடியல, பாஸ்வேர்ட் தெரிஞ்சாதானே ஓபன் பண்ண முடியும், டாக்டருக்கோ பாஸ்வேர்ட் தெரியல, என்னவா இருக்கும் பாஸ்வேர்டு அப்படின்னு டாக்டர் ஒரு பக்கம் மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் லிப்ட்ல கீழே இறங்கி தலை போயிட்டு இருக்கப்போ ஐயோ கார் சாவியை மறந்து வச்சிட்டோமே, சே திரும்ப வேற மேல போணுமா அப்படின்னு கார் சாவி எடுக்கிறதுக்கு திரும்பவும் இவரோட ரூமுக்கு வராரு. தலை திரும்ப வராருன்றது தெரியாத டாக்டரோ பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு ரூம்ல இருக்க ஒரு போட்டோவோ பாக்குறாரு. தலை எப்போ ஸ்கூல் முடிச்சாரோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இது.
இதில் 8வது மாதம் 8வது தேதி என்ற ஒரு டேட் இருக்கு. ஒருவேளை இதுதான் பாஸ்வேர்டா இருக்குமோன்னு 0808 பாஸ்வேர்டை போட்டா டோரு ஓபன் ஆயிடுது. உள்ள போன டாக்டர் அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறாரு. ஏன்னா ரூம் முழுக்க பணம், இவ்வளவு பணம் இங்க இருக்குன்றது டாக்டருக்கே தெரியாது. எப்படிலாம் நம்மள ஏமாத்திருக்கான் பாரியா அவன் அப்படின்ற கடுப்புலயே நின்னுட்டு இருந்த டாக்டர் தலை அவரோட ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அந்த ரூம்ல இருந்து தலையோட கணக்கு வழக்கு புக்க மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படியோப்பா ஆளு கிரேட் எஸ்கேப் ஆகி அவரோட ரூமுக்கு வந்துடுறாப்புல. இந்த பக்கம் தலையை மட்டும் சும்மா நினைச்சிடாதீங்க. டாக்டர் எப்படி தலையோட சோழிய முடிக்க பிளான் போடுறானோ அதே பிளானை தான் தலையும் போடுறாரு. மேனேஜர் உதவியோட ஒரு விவகாரமான பாட்டியை வர வச்சதால அவளுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இந்த டாக்டரோட கதையை எப்படிங்க முடிக்கலாம் அப்படின்ற ஐடியாவை கேட்டா பாட்டி கொடுத்துச்சு பாருங்க ஒரு ஐடியா. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, சிம்பிள் மேட்டரு. ஏற்கனவே ஒரு தடவை டாக்டரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதுவே நமக்கு பெனிஃபிட் தான். நடுவில் டிவி ஷோவில் டாக்டர் சர்ஜரி பண்ணாருன்னு சொல்லி ஒரு அழகான பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, திரும்ப அதே பொண்ணை கூப்பிட்டு அவளுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து சர்ஜரிக்கு அப்புறம் அவளுக்கு சைடு எஃபெக்ட் வந்து போச்சு. ஸோ அவள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுங்க, அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு பாட்டி ஐடியாவை கொடுக்குது. இதை பண்ணுறதுக்கு தலைக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒருத்தவனோட தொழிலை காலி பண்ணலாம், ஆனால் இப்போ பாட்டி சொல்கிற மாதிரி பண்ணால் டாக்டர் மேலே குழப்பழி விழும். இதை எப்படா பண்ணுறதுன்னு மேனேஜரை தனியாக கூட்டிட்டு போய் தலை பேசிகிட்டு இருக்கப்போ கேங்ஸ்டர் கிட்ட இருந்து தலைக்கு ஒரு மெசேஜ் வருது. டாக்டரும் ஓனரும் காரில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை கேங்ஸ்டரோட ஆள் எவனோ ஒருத்தவன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான் போல. இப்போ அந்த ஃபோட்டோவை தலைக்கு அனுப்பின கேங்ஸ்டர், டேய் அவன் ஆல்ரெடி உன்னை முடிக்க பிளான் போட்டுட்டான், நீ உசாராகலைன்னா உன் கதை அம்பேல் அப்படின்னு கேங்ஸ்டர் ஒரு மெசேஜை தட்டிவிட இதை பார்த்ததுமே பாட்டியோட பிளானுக்கு தலை ஒத்துக்கிறாரு. இதே மாதிரி அந்த பக்கம் தலையோட கதையை முடிக்கிறதுக்கு தலைகிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த கணக்கு வழக்கு புக்கு டாக்டர் ஓனர் கிட்ட கொடுக்க அடுத்த நாள் மாறி மாறி ரெண்டு பேரும் ஆப்பு வச்சுக்கிட்டானுங்கல்ல. முதல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பிரஸ் போலீஸ்னு எல்லாரும் டாக்டரை துரத்துறாங்க. டாக்டர் அவங்களுக்கு பயந்து உழுந்து அடிச்சு தலை தெரிச்சு ஓடி எப்படியோ இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க இன்னொரு பக்கம் நடுவுல தலை அவரோட வீடை வாங்கினாரு. அதுக்கு பாதி காசு மட்டும் கொடுத்ததா சொல்லியிருந்தோம்ல, மீதி காசு தரத்துக்கு உண்டான கடைசி டேட் இன்னைக்கு தான். ஸோ அந்த ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி காசு தரியா இல்லை அவனுக்காவது வீட்டை கொடுத்துருவா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தொல்லை பண்ணிட்டு இருக்க இது பத்தாதுன்னு ரெண்டு போலீஸ்காரங்க தலையை பிடிக்கிறதுக்காக வராங்க. ஏங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்டேஷனில் பேசிக்கலாம், நான் என் ஊட்ட முருட்டு வந்துடுறேன்னு தலை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவனுங்க கேட்கலன்றதுனால ஒத்த கையால் ரெண்டு பேரையும் தூக்கி கிடாசிட்டு கார் எடுத்துக்கிட்டு தப்பிச்ச தலை போகிற வழியிலேயே ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. டாக்டர் நம்ம சொல்லிய முடிக்க ட்ரை பண்றதா கேங்ஸ்டர் சொன்னா, சோ டாக்டரோட கதையை முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்த்தோம், அப்புறம் எப்படி போலீஸ் நம்மளை தேடி வருது? இது எல்லாமே நடந்தது எதுக்கப்புறம்? கேங்ஸ்டர் கலெக்டரை கூட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனான்ல, அதுக்கப்புறம் தான். அந்த ஹோட்டலில் யார் யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சாதான் நமக்கு உண்மை தெரியும்னு நேராக அவங்க ரெண்டு பேரும் எந்த ஹோட்டலுக்கு போனாங்களோ அங்கேயே போன தலை இவருக்காக நடிக்க சொல்லித்தரணும். தான் ஒரு போலீஸ் மாதிரியே ஆக்டிங்கை போட்டு ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா அங்கே தான் தலைக்கு ஒரு ட்விஸ்ட்டே. தலை பார்க்கும்போது வேணும்னா கேங்ஸ்டரும் கலெக்டரும் உள்ளே போயிருக்கலாம், ஆனால் உள்ளே போன அந்த ரெண்டு பேருமே மீட் பண்ணது மேனேஜர் லேடியையும் பார்லர் ஓனரையும். ஸோ அந்த மூணு பேரும் சேர்ந்து தான் தலையையும் டாக்டரையும் முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தலைக்கு தெரிஞ்சு போச்சு, பட் டாக்டருக்கு என்ன தெரியாது இல்ல. சோ பார்லர் ஓனர் எப்படியும் நம்மளை காப்பாத்திடுவான்னு நம்பி டாக்டர் அவளுக்கு கால் பண்ணா, அநியாயத்துக்குன்னு பச்சை புள்ளியா இருக்கியேடா, யாரு என்ன சொன்னாலுமாடா நம்பிடுவே, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்க நல்லா வாழலாம்டா, நான் அவங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய், போய் டாக்டர் வேலையை விட்டுட்டு டாங்கி மேய்க்கிற வேலையை பாருன்னு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓனர் டாக்டரை கைட்டு விட அந்த பக்கம் நல்லா மலக்குடல்ல மாட்டின மல்லாட்ட மாதிரியே இருப்பான் பாருங்க கேங்ஸ்டர், அவன் தான் எல்லாத்தையும் மண்ணான்றது தலைக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ நேராக அவனோட இடத்துக்கு போய் போனா போதுன்னு படம் முழுக்க உன்னை விட்டேன், ஆனால் என்கிட்டயே அவன் வேலையை காரிட்ட பத்தியா, இனிமேல் உன்னை சும்மாவே விடமாட்டேன்டான்னு மூஞ்சியில எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் கேங்ஸ்டருக்கு நலுங்க வச்ச தலை இவனோட கதையே எப்போ வேணா முடிச்சிடலாம், ஆனால் இன்னைக்கு இவரோட வீட்டை மூட்டா மட்டும்தான் உண்டு, இல்லைனா வீடு கையை விட்டு போயிடும். ஸோ முதல்ல வீட்டை மூக்கிற வேலையை பார்ப்போம்னு ஆஃபீஸில் இவர் பதுக்கி வச்சிருக்க காசு எடுக்கலாம்னு வராரு. லிஃப்டை விட்டு இறங்கி இவர் ஆஃபீஸுக்குள்ளே போகும்போது கீழே ஃபுல்லாக பெட்ரோலாக ஊற்றி கிடக்கு. என்னடா அதுன்னு ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போனால் ரூமில் தலை பதுக்கி வச்சிருக்க எல்லா பணத்து மேலேயும் பெட்ரோலை ஊற்றின டாக்டர் லைட்டரை வச்சு அதை எரிக்கலாம்னு பார்க்குறான். டேய் 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 நில்லுடா, ஏன்டா இவ்வளோ அவசரப்படுற, எங்கள் அம்மா சத்தியமாக நான் உன்னை கோத்துவில்லை, நம்ம ரெண்டு பேரையுமே யார் கோத்து விட்டாங்கன்றத ப்ரூவ் பண்ண என்கிட்ட சாட்சி இருக்குது அப்படின்னு ஃபோன் எடுத்த தலை ஹோட்டலில் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாரு இல்லை, அதை இவரோட ஃபோனில் ஏற்றி எடுத்துகிட்டு வந்துருப்பார் போல். அதை டாக்டர் கிட்ட காட்டிட்டு இவனுங்க தாண்டா நம்மளை முடிக்க வேலை பார்த்துருக்கானுங்க, இப்போ நீ இந்த பணத்தை எரிச்சிட்டா அவனுங்க நினச்சது நடந்த மாதிரி ஆகிடும். ஸோ அண்ணன் சொல்கிறதே கேளு, இப்போ நடக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை, நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு பிரச்சனையே முடிச்சிடலாம், திரும்ப வேறு ஒரு பிஸ்னஸை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இப்போதைக்கு என் வீட்டை முக்க எனக்கு பணம் வேணும், அதுக்கப்புறம் நீ என்ன வேணும்னா பண்ணிக்கோ, நான் அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் ராஜா, பிளீஸ் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு தலை எது எதையோ பேசி டாக்டரை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. கடைசியில் கன்வின்ஸ் ஆன டாக்டரும் லைட்டரை கீழே இறக்குனா அந்த டைம் பார்த்து லைட்டரில் இருந்த நெருப்பு டாக்டரோட கையை சுற்றுது போல. ஸோ லைட்டரை ஓப்பன் பண்ண மேனிக்கு அவன் தரையில் லைட்டரை போட்டுடுறான். தர முழுக்க தான் பெட்ரோல் சிந்தி கிடக்கு, குப்புனு ஃபயர் பற்றிக்குது. தலை வேற சீக்ரெட் ரூமில் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருக்காரு. ஃபயர் ஓவராக ஆக்சிஜன் சிலிண்டரும் லீக் ஆக ரெண்டும் ஒன்னோட ஒன்னா கம்பைன் ஆகி வேற லெவல் தீ விபத்து அங்கே ஏற்படுது. நடந்த தீ விபத்துல முக்காவாசி பணம் கருகி போயிடுது. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தான் நல்லா இருக்கு. அதை மட்டும் பேக்ல அள்ளி போட்டுக்கிட்ட தலை அங்கிருந்து கிளம்ப பாக்குறப்போ இன்னமும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல டாக்டர் மயக்கமான நிலைமையிலேயே இருக்காரு. அவர் அப்படியே விரிட்டு போறதுக்கு தலைக்கு மனசு வரல. ஸோ ஒரு கையில ஒரு பேக், இன்னொரு கையில இன்னொரு பேக், வாயில ஒரு பேகை கவ கொடுத்துக்கிட்டு டாக்டர் ஷோல்டர்ல தூக்கி போட்டுக்கிட்ட தலை போகைக்கு நடுவுல இருந்து வெளியே வந்தாரு பாருங்க மாசா பீம்பாய் கணக்கா. என்னதான் இவ்வளோ மாசாக நடந்து வந்தாலும் பில்டிங்கில் இருக்க புகை மொத்தத்தையும் உள்ளே எழுத்துருப்பார் இல்லை தலை. ஸோ வெளியே வந்ததுமே தட்டு தடு மாதிரி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த டாக்டரையும் சரி தலையையும் சரி ரெண்டு பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூறிட்டு போயிடுறாங்க. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் 4 வருஷம் கழிச்சு ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிற டாக்டரை காட்டுறாங்க. அப்போலாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒரு இடமோ ரெண்டு இடமோ இருந்துச்சு. இப்போ என்னடானா கடத்திரில் கருவடை வாங்குற மாதிரி மூளை மூளைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கானுங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே டாக்டர் ஒரு ஹோட்டலுக்கு வர அதே ஹோட்டலுக்கு கொஞ்சம் வயசான தோற்றத்தோட தலையும் வராரு. இவங்க ரெண்டு பேரும் போலீஸ்ல மாட்டினதுமே கேங்ஸ்டர் ஓனர் மேனேஜர்னு எல்லாரையுமே கோத்து விட்டுறாங்க. அவங்க இன்னமும் ஜெயில தான் கழி தின்னு இருக்கானுங்க. இந்த விஷயத்த தலை டாக்டர் கிட்ட சொல்ல அன்னைக்கு நைட்டு தீ விபத்துல இருந்து டாக்டரை காப்பாத்தினது தலை தானே, சோ அதுக்காக தலைக்கு நன்றி சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு டாக்டர் கிளம்பி போக ஆஹா நல்லா பசுமேல உட்காந்த பெரிய கொசு மாதிரி இருந்துகிட்டு நீ போறன்னு சொன்னா உன்னை அப்படியே விட்டுருவானா அப்படின்னு டாக்டருக்கு பின்னாலேயே போன தலை பிளாஸ்டிக் சர்ஜரி முடிஞ்சு போச்சுரா அந்த சாப்டரை விட்டுருவோம், இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ஃப்ராடு பசங்க, சோ யாரையுமே நம்பாம நீ நான் மட்டும் தனியா சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம், அதுக்குண்டான ஐடியா என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு தலை ஒரு ஆஃபரை கொடுக்கவே மீண்டும் உன் கூடையா அப்படின்னு டாக்டர் ஷாக் ஆக அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.